நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா? ஆமா, யார் நீ? நான் தான் இச்சாதாரி நாகம். ஏய், ஈ காட்டு. பல்ல புடுங்கிட்டாங்க சார். ஓ, எதுக்கு வந்திருக்க? பழி வாங்க வந்திருக்கேன். என்னமா பால் வாங்க வந்த மாதிரி சொல்றியம்மா? என்ன நக்கலா ஓங்கி கொத்துனா ஒன்றரை டன் விஷம் எனக்கு ஒரு ரெண்டு வயசு இருக்கும். இங்கதான் புடிச்சிருந்தது. அதை இடிச்சிட்டு ஒரு பெரிய செட்டு போட்டு இருக்கீங்க. இதுக்கு யூனியன் நீங்க ஃபைன் கட்டணும். நல்லா கேளுமா. சரி, நான் விஷத்துக்கு வரேன். சீச்சி, விஷத்துக்கு வரேன். இப்ப தெளிவா பேசுறோம். நானு எங்க மம்மி, எங்க டாடி, எங்க அண்ணா, எங்க அக்கா, எங்க தங்கச்சி எல்லாரும் இந்த புத்துக்குள்ளதான் இருந்தோம். ஸ்னேக் ஃபேமிலி. புத்துக்குள்ள இருந்தப்ப திடீர்னு ஒரு காய் வந்து என்ன மட்டும் தூக்கின்னு போயிடுச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நிமிந்து பார்த்தா ஒரு அங்கிள் இருந்தாரு. அவர் என்னை கூட்டிக்கிட்டு போய் என்னோட வயல்ல ஒரு லெட்டர் வச்சு ஒரு அக்கா கிட்ட கொடுக்க சொன்னாரு. நான் போற வழியில அந்த லெட்டர் படிச்சு பார்த்தா அது ஒரு லவ் லெட்டர். அப்போதான் தெரிஞ்சது கொத்துறேன்னா கொரியல் வேலை பார்க்க வச்சு. பட் அந்த அங்கிள் ரொம்ப எனக்கு பால் வாங்கி கொடுத்தாரு, பச்சை முட்டை வாங்கி கொடுத்தாரு. வெயிட் வெயிட் கலாய்க்காதீங்க, அது வெள்ளை முட்டை தான். அவர் தான் ராம நாராயணன், நாராயணன். அவர் கூட இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு இடி வந்துருந்தது. அது வரைக்கும் லவ் லெட்டர் கொடுக்கவும் சாமிக்கு பூ போடுறதும் யூஸ் பண்ணிங்களா? சீல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்கள தான் பழி வாங்க போகிறேன். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், முட்டை வைக்கிறீங்க ஓகே, அதை ஏன்டா உடைக்காம புத்துக்க ஓட்டமலை வைக்கிறீங்க? அதனால எனக்கு காத்து வர மேக்ஸ் இல்லை. நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருக்கோம்மா. உடைச்ச ஊத்துறது கூட தரையில் ஊத்துறீங்க. நாங்கள் என்ன தா வச்ச உண்டுவிடும். இதில் மாணிக்கம் கக்கணும்னு சொல்லி வாயில் டியூப் வச்சு உறிஞ்சிடும். அதில் மாணிக்கம் வருது, மயக்கம் தான் வருது. நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். மேலே வச்சு சீலேறு நிறுத்தணும், மேலே வச்சு செல்ஃப் ஏறு நிறுத்தணும். இல்லைன்னா நாங்கள் மேல போராட்டம் பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா ஓங்கி கொத்துனா ஒன்றரை டன் விஷம் தெரியலை. உங்களை வந்து ஸ்பாட் செலக்ட் பண்ணலன்னா கொத்துவீங்களா இல்லை குத்துவீங்களா? கொத்துவேன் சார். ஒரு பாம்பினுடைய வெளிப்பாடு ராமநாராயண் அங்கிள் இருக்க வரையும் ஹாப்பியா இருந்தீங்கல்ல. உங்க புத்துல வேற செட்டு போட்டானுங்க. இதுக்காகவே வந்து நீங்க ஸ்பாட் செலக்ட் பூஜிதா. ஏன்னா குழந்தையுடைய அந்த மழலை பேச்சு வந்து எப்பயுமே ரசிக்கும்படியாக இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இருக்க குழந்தைகள்ட்ட எந்த அந்த மழலை பேச்சையும் பார்க்கவே முடியல. ரொம்ப தெளிவாக பேசுதுகளே, அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க. டைலாக்கு புரியுது, ரொம்ப க்யூட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, மறக்காமல் பேசுகிறீங்க. இதுக்காகவே நீங்கள் ஸ்பாட் செலக்டட், சூப்பர். தேங்க்யூ. நான் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரமா மேம், ரோபோ சார் சொல்லிட்டாரு. நான் வந்து எஸ் கவன் யுவர் செலக்ஷன் பூஜிதா. Very nice. Thank you. இது லிப்ஸ்டிக் தடவிக்க சொல்லுங்க. இந்த லிப்ஸ்டிக் பார்த்து. இல்ல இல்ல வச்சுக்கோ. அம்பா லிப்ஸ்டிக் ரொம்ப காஸ்ட்லி. போங்க. எங்க மாடுமா? பாம்பு டான்ஸ் ஆடுமா?
நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் பாம்பே. சிக்கி முக்கி சிக்கி முக்கி சிக்கி முக்கி.